சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்த ஆலோசனை திமுக ஒருங்கிணைப்பு குழுவில் நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், இந்த குழு கூட்டத்தில் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்படுகிறது? இப்போ இதில் ஆலோசிக்கப்படுறத அடிப்படையாக வச்சு என்னென்ன முடிவுகளை எடுக்க இருக்கிறார்கள்? அபிநயா, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞரங்கில் இன்று காலை சுமார் 10 மணி அளவில் தொடங்கி தற்பொழுது வரை நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை தொடங்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் மற்றும் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகளுடைய ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றிருந்தது. ஏற்கனவே திமுக தலைமையானது நாடாளுமன்ற தேர்தலை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் திமுகவினுடைய முதலமைச்சர் கே என் நேரு தலைமையில் அமைச்சர்கள் ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ஆர் எஸ் பாரதி கொண்ட ஒரு குழுவினை அமைச்சிருக்கிறது. அந்த குழுவானது நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வரப்படும் நிலையில் இன்று காலை நடைபெற்றுள்ள சேலம் நாடாளுமன்ற தொகுதி தொடர்பான ஆலோசனையில் ஒரு சில திமுக நிர்வாகிகள் அதிமுகவினருடன் இணைந்து செயல்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வருகின்றன என்றும், அந்த புகார்கள் மீது உரிய நடவடிக்கையானது விரைவில் எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறது. முக்கியமாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எப்படி அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறது என்ற ஒரு கேள்வியையும் அந்த திமுகவினுடைய நிர்வாகிகளிடம் ஒருங்கிணைப்பு குழுவானது கேள்வி எழுப்பியிருக்கிறது. வெறும் திமுகவினுடைய நிர்வாகிகளுக்குள்ளேயே ஈகோ இருக்கிறது, அந்த போட்டி மனப்பான்மையை விட்டுவிட்டு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கின்றன. மிக முக்கியமாக 2024 தேர்தலில் வெற்றி பெறுவது நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்றும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே மாநில உரிமைகளை நாம் பெற முடியும், அதனை கருத்தில் கொண்டு சிறப்பாக அனைத்து நிர்வாகிகளும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கேன். மிக முக்கியமாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக நிர்வாகிகள் அதிகப்படியான கவனத்தையும் செலுத்த வேண்டும். மேலும் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியை தொகுதி வாரியாக நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக திமுக எவ்வளவு வாக்கு பெற்றிருக்கிறது என்ற குறித்து நாங்கள் ஆராய்வோம், எனவே சிறப்பாக செயல்படுங்கள் என்ற ஒரு உத்தரவையும் அறிவுறுத்தலையும் இன்றைய தினம் கலந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் திமுக ஒருங்கிணைப்பு குழுவானது அறிவுறுத்தியிருக்கிறது. அபிநயா. திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் ஆலோசிக்கப்படுகின்றன என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.